பத்திரிகை.com யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அஜித் படத்தை தான் சொல்றேன். ஒரு வழியா மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு முயற்சி எடுத்து விடாமுயற்சி எடுத்து இப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு அஜர்பைஜான்ல. இது ஆரம்பத்துல விக்னேஷ்வனை ஏக்கிறதாக இருந்து அப்புறம் அது பிரச்சனையாகி கதை பிடிக்கல அது இதுன்னு பல்வேறு தகவல்கள் அப்புறம் அதுல மகிழ் திருமேனி இயக்குனரா வந்தாரு. இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். ஒரு பக்கம் மகிழ் திருமேனி கதைகளை ரெடி பண்ணிட்டு இருக்கறப்ப இன்னொரு பக்கம் இவர பொறுத்தது போதும் புங்கி ஏழு அப்படினு பைக்கை கிளப்பிட்டு போயிட்டாரு அஜித் வேல்டி டூருக்கு. அதுக்குள்ளே இங்கே ஏகப்பட்ட வதந்திகள் ரெக்க கட்டி முறைஞ்சிச்சு. எப்படின்னா இவர் வந்து துபாயில் செட்டிலே ஆக போகிறாரு, படப்பிடிப்பு அங்கே நடக்க போது, அங்கே செட்டில் ஆக போகிறாரு, வீடு வாங்கிட்டார் முடிஞ்சு. இன்னொரு பக்கம் இல்லை லண்டனில் வந்து ஷூட்டிங் நடக்க போது அங்கே வீடு வாங்கிட்டார், அங்கே செட்டில் ஆக போகிறார். இப்படியான கதைகள் நிறையா இருந்தது. இவர் லண்டன் கிட்டலாம் வந்து டூ வீலர்லாம் போயிட்டு டூர் போயிட்டு சென்னைக்கு வந்தார். வந்த உடனே தான் இவ் முழுக்க இனிமேல் வந்து இந்த விடாமுயற்சி படத்தை தான் கவனம் செலுத்தணும்னு சொல்லி களத்தில் இறங்கினார் அஜித். இதுக்கு முன்னாடி ஒரு மகிழ் திருமேனி சொன்ன கதை ஒன்று இருந்தது. அது அஜித்துக்கு பிடித்தும் பிடிக்காமலும் இருந்தது. அதை பற்றிலாம் நம்ம பேசியிருக்கிறோம். பல பேரும் சொன்ன தகவல் தான் அது. அப்புறம் இரண்டாவதாக தான் அவர் சொன்ன அந்த கதை ரொம்ப பிடிச்சி போச்சு அஜித்துக்கு. அதாவது இந்த பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து தைரியமாக ஒரு உலக அளவில் வந்து மக்கள் ரசிக்கிற அளவுக்கு இருக்கும், ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரி அப்படிங்கிற மாதிரியான அதிரடி கதை. இதுக்கு பேஸ் வந்து இவர் மகிழ் திருமேனி ஏற்கனவே இயக்கிய கழகத்தலைவன். அது வித்தியாசமாலாம் அதில் சில விஷயங்களை யோசிச்சுருப்பார். நம்ம சின்ன வயசு காமிக்ஸ் புக்கு மாதிரி தான் இருக்கும், அதில் வர சம்பவங்கள் மாதிரி. ஆனால் அது ரசிக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா வந்து வெயில் பட்டுச்சு அப்படின்னா அவங்க உடம்பு எரியும், நிழலில் தான் பார்க்க முடியலாம் பார்க்க முடியுங்கிற மாதிரிலாம் வச்சுருப்பார். நம்ம சின்ன வயசில் பார்க்குற படித்த காமிக்ஸ் தான். ஆனால் அதை வந்து ஒரு நம்புகிற மாதிரி எடுத்திருப்பார். அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ அவர் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடியவர். ஒரு பக்கம் காமிக்ஸ்னால் அது வேறு, நான் இன்னொரு பக்கம் சயின்ஸு அப்படி தானே எடுத்துகிட்டு இருக்கோம். அதனால் இந்த இது ஒரு சயின்ஸ் ரீதியான ஒரு விஷயமாக அதை வச்சுக்கிட்டு இந்த படத்தை கொண்டு போவோம் தான் இந்த ரெண்டாவதாக உருவாக்கின கதை. இது ரொம்ப பிடிச்சி போச்சு அஜித்துக்கு. ரொம்ப உற்சாகமாக அஜர்பைஜான் போயிருக்கிறாங்க. இதில் இந்த அஜர்பைஜான் போனது, இந்த படப்பிடிப்பு துவங்கியது 4ஆம் தேதி. அதில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு புது அப்டேட். என்ன அப்படின்னா இவருக்கு அஜித் பிறந்தது வந்து பரணி நட்சத்திரம். அந்த 4ஆம் தேதி வந்து சஷ்டி அன்று நாள். சஷ்டிங்கிறது முருகனுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். அதேமாதிரி இந்த பரணி நட்சத்திரத்தில் உள்ளவங்க வணங்க வேண்டிய கடவுள் வந்து முருகனா. அதாவது ஜோதிடத்தில் அனுபவம் உள்ளவங்க அது தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க, நமக்கு என்ன தெரியும். ஸோ அதனால தான் இதை தேர்ந்தெடுத்தார் இந்த நாளை அப்படின்ட்டு. இதில் இன்னொரு விஷயம், ரொம்ப தெரிந்தவங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், அஜித் வந்து ஜோசியத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அது குறித்த பல ஆராய்ச்சி செய்கிற அளவுக்கு அதுன்னு வச்சுங்களேன், அதை பற்றிலாம் படித்தவர் அவர். ஸோ அவரே அதுக்கான ஒரு முடிவு எடுத்து சரி இன்றைக்கி வந்து இதை துவங்குவோம் அப்படின்னு சஷ்டி அன்னைக்கு அவர் துவங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துடைய ஷூட்டிங்காக பிரியா பவானி சங்கர் முதல்ல அங்கே போயிட்டாங்க அஜர்பைஜானுக்கு. அடுத்தது அஜித் த்ரிஷா போனாங்க. இந்த படத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சான மூவி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு மூவினால நம்ம ரொம்ப ஈஸியாக யூகிக்க முடிகிற ஒரு விஷயம் வந்து என்னென்னா இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் படமாக ஒரு த்ரில்லராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ வேறு எந்த விதத்துலையுமே இப்போ ஹாலிவுட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த த்ரில்லர்லாம் இல்லாமலேயே ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படமே மிக தரமான படங்களாக வரும். ஆனால் நம்மளுடைய பார்வையில் ஹாலிவுட் மூவி அப்படின்னா என்ன, த்ரில்லர் தான் நமக்கு தெரிஞ்சது. அதிரடி படமாக இருக்கும், இல்லை ஜேம்ஸ் பாண்ட் படமாக இருக்கும், த்ரில்லர் இந்த மாதிரி தான். இது அந்த மாதிரி தான ஒரு படம். இதில் வந்து இந்த ஆரவுக்கு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக இன்னொரு மைல்கல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா இந்த கழகத்தலைவன் படம் பார்த்தீங்கன்னா இதே மகிழ் திருமேனி இயக்கத்தில் உதயநிதி நடித்து அதில் வில்லனாக நடிச்சிருப்பார் ஆரவ். அதுவே அவருக்கு ஒரு மைல்கல் தான் சொல்லலாம். ஆரவுக்கு அந்த படம் வந்து வியாபார ரீதியாக பெருசாக வெற்றி பெறாட்டி கூட பார்த்தீங்கன்னா இவருடைய நடிப்பு மிரட்டியிருப்பார் மனுஷன். அந்த ஒரு வில்லன் நடிப்பு அப்படின்னால ரொம்ப ஒரு ஸ்டைலிஷாக, ரொம்ப ஒரு இயல்பாக, அந்த கண்ணு பார்க்குறதே பார்த்தீங்க அப்படின்னா அவள் அந்த பார்வையிலே அவ்வளோ ஒரு கொடூரம் தெரியும், ஒரு அசால்ட்டு தெரியும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் திகிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஒரு வேர்ல்டு லெவலுக்கான ஒரு படத்துக்கு கூட ஆரவ் தான் சரியான நபர் அப்படின்னு சொல்லி தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு மகிழ் திருமேனி அப்படிதான் அவருடைய வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இவருடைய கேரக்டரையும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக உருவாக்கி வச்சிருக்கிறாரு மகள் திரும்பி. இதில் வந்து அஜித்துக்கு எந்த அளவுக்கான ஒரு பெயர் கிடைக்குமோ அதே அளவுக்கு ஆரோவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த கோலிவுட் வட்டாரத்தில் விவரம் தெரிந்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தகவல். ஏன்னா அப்படி தானே பத்திரிகையில் எழுதுகிறாங்க, விவரமானவர்கள் சொல்கிறாங்கன்ட்டு. அது மாதிரி நம்ம காதில் விழுந்த தகவல் ஒரு நம்ப தகுந்தவங்க சொல்லக்கூடிய தகவலை தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம் அந்த அளவில். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திரிஷாவுக்கும் ஒரு அதிரடி வேடம் தான். இப்போ ஜவானில் வந்த மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அதாவது ஜவானில் நயன்தாராவுக்கு இருந்த கேரக்டர் மாதிரி. ஏன்னா அப்படி இருக்க தானே வாய்ப்பு இருக்குது. மற்ற டூயட் பாடுறதுக்கான ஒரு வேலை இந்த படத்தில் இருக்கிறதா தெரியல. ஆனால் அவங்க வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் போலீஸாக இருக்கலாம், அந்த மாதிரி கதாபாத்திரத்தில் வரலாம். அஜித் வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கவர் ஆப்ரேஷன்லாம் சொல்கிறாங்களே, ஏற்கனவே படங்கள்லாம் வந்திருக்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கலாம். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் காத்திருக்கு அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம். ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, அஜித் ரசிகர்களை பொறுத்த அளவில் அவங்க வந்து இந்த லியோ வர்ற அதே நாளில் ஏற்கனவே துணிவும் வாரிசு வந்துச்சு இல்லையா ஒரே நாளில், அந்த மாதிரி இந்த லியோ படம் விரிகிறப்பயே வந்து விடாமுயற்சி வரும்னு எதிர்பார்த்தாங்க. விஜயோடைய அடுத்த படம் வர்றப்போ தான் அஜித்துடைய விடாமுயற்சி வரும் போல இருக்குது. ஸோ அந்த ரெண்டு படங்கள் தான் மோதும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது.